கேரள மாநிலம் கோழிக்கோடு விமான நிலையத்தில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் விபத்துக்குள்ளான சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி அறிவித்துள்ளார். துபாயிலிருந்து 190 பேருடன் வந்த ஏர் இந்தியா விமானம் நேற்றிரவு கோழிக்கோடு விமான நிலையத்தில் தரையிறங்கியபோது ஓடுதளத்தில் மோதி ஏற்பட்ட விபத்தில் 2 விமானிகள், 4 குழந்தைகள் உட்பட 18 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் கோழிக்கோடு மற்றும் மலப்புரம் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 23 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகிறது. கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கான், முதலமைச்சர் பினராயி விஜயன், வெளியுறவுத்துறை இணையமைச்சர் வி முரளிதரன் ஆகியோர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி, உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இடைக்கால நிவாரணமாக தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார். பலத்த காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும் லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கேரள அரசின் சார்பிலும் தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படுவதுடன் காயமடைந்தவர்களின் சிகிச்சைக்கான செலவை மாநில அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவித்துள்ளார். விபத்துக்குள்ளான விமானத்தின் கருப்பு பெட்டி மற்றும் குரல் பதிவு அடங்கிய கருவிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் சிவில் விமான போக்குவரத்து துறை தலைமை இயக்குநர், விமான விபத்து புலனாய்வு பிரிவு மற்றும் விமான பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் கோழிக்கோடு வந்து விசாரணையை மேற்கொண்டுள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.